மணாலி ரோட்ல ராத்திரி சமயத்துல ஒரு கார் நல்ல பனிமூட்டத்துக்கு நடுவுல காற்று வேகத்துல ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. அர்ஜுன் ரொம்ப நிதானத்தோட டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய காதுகள்ல அவரோட சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த அவருடைய நண்பர் ஆரியனோட குரல் கேட்டுச்சு. நம்ம நினைச்சது விட கிளைமேட் ரொம்பவே மோசமாயிடுச்சுல. நீ இப்படி யோசிக்கும் போது நான் மட்டும் நம்ம காரை நடுவழியில நிறுத்தினா இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற பெரிய தப்பா இருக்கும். அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு பின்னாடி உட்காந்துருக்கிற அவருடைய மனைவி திஷா பயந்து போய் என்ன சொன்னான்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே தூரத்தில் கூட எந்த ஒரு ஹோட்டலும் கெஸ்ட் ஹவுஸும் இருக்கிற மாதிரி தெரியல. சரியா சொன்னீங்க அண்ணி. இங்கே நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரே விஷயம் அந்த பயங்கரமான மரங்கள். அந்த மரங்களுக்கு மேலே படிஞ்சிருக்கிற நிறைய பனிகள், பயமுறுத்துகிற காடு. இங்கே பாரு நண்பா, இந்த மரங்கள் பகலில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய தூரங்கள்ல இருந்துலாம் இதை மட்டும் பார்க்கறதுக்காகவே இங்கே நிறைய பேர் வராங்க. ஐயோ போது, நிறுத்துறீங்களா அர்ஜுன்? நிதி ஏற்கனவே பயந்து போயிருக்கா, பாவம் அவளோட தூக்கம் கூட போயிடுச்சு. நிதி அர்ஜுன் திஷாவோட 15 வயசு பொண்ணு. அவள் பயந்து போன நிலைமையில என்ன சொன்னான்னா, அப்பா எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்மளோட காரு வழியில எங்கேயாவது நின்று போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? வாய மூடு நிதி. எத்தனை தடவை சொல்றது உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையை மட்டும் பேசனு. பரவாயில்ல விடுங்க அண்ணி, நிதி இப்போ சின்ன பொண்ணு, அவள் பயப்படுறது நார்மல் தான். எனக்கு இவர் மேலதான் கோவ கோபமா வருது. ஒருவேளை நம்ம காலையிலே கிளம்பி இருந்தா இந்நேரம் நாம போய் சேர்ந்திருப்போம். போது நிறுத்து திஷா, உன்னால மட்டும்தான் நான் இந்த ஷார்ட்கட் வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இந்த வழியில போனா நம்ம 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருக்கோம்னு. நான் எடுத்த முடிவை நினைச்சு எனக்கே இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா அர்ஜுன் சொல்ல போனா தன் குடும்பத்தோட மணாலிக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருந்தாரு. இந்த ட்ரிப்பில் அவருடைய நண்பர் ஆரியனும் இருந்தாரு. ஆனால் மணாலிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அவங்க எல்லாரும் ஒரு பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. அர்ஜுனுக்கு இன்னொரு வழியும் தெரியும். திஷா சொன்னதுனால தான் அர்ஜுன் இந்த இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்தாரு. சரி, நம்ம இன்னும் மணாலி போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? அதுதான் புரியவே மாட்டேங்குது. நம்ம இந்த வழியில் வர ஆரம்பித்து குறைஞ்சது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு நம்ம அங்கே ரீச் ஆயிருக்கணும். அர்ஜுன் இவ்வளோதான் சொல்லியிருப்பாரு. அப்போ விசித்திரமா தெரிகிற ஒரு ஆளு காருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாரு. அந்த மனுஷன் கருப்பு நிறத்தில் ஒரு தடியான ஷாலை சுற்றி இருந்தாரு. அப்புறம் அவருடைய கண்கள் ரொம்பவே வித்தியாசமாக மின்னிக்கிட்டு இருந்தது. அர்ஜுன் உடனே அந்த காரை விட்டு கீழே இறங்கி ரொம்ப கோபத்தோடு அந்த மனுஷங்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன கூடாரா, உங்களுக்கு கண்ணு தெரியல? நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு பிரேக் பிடிக்கலன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் நரகத்துக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிற அந்த மனுஷன் உரத்த குரலில் என்ன சொன்னாருன்னா, உங்களோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். உங்கள் காரோட 2 டயர் வெடிக்கிற சத்தம் என்னோட காதில் நல்லாவே கேட்டுச்சு சார். அந்த ஆள் சொன்னதை கேட்டுட்டு அர்ஜுன் அவருடைய கார் டயரை பார்த்ததுமே அவரால் நம்பவே முடியலை. அவர் பார்த்தாரு, அவரோட கார் 2 டயரும் உண்மையிலேயே பஞ்சர் ஆகியிருந்தது. ஓ மை காட், இது என்ன இப்படி ஆச்சு? என்கிட்ட இப்போ ஒரே ஒரு ஸ்டெப்னி தானே இருக்கு. அப்புறம் இந்த ராத்திரியில் இந்த இடத்துல ஒரு ஆள் கூட தெரியவே இல்லை. இப்போ எப்படி நமக்கு மெக்கானிக் கிடைப்பாங்க? கவலைப்படாதீங்க சார், அங்கே முன்னாடி தெரியுதில்லை, அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த சின்ன கிராமத்தில் உங்களுக்கு ஹோட்டலோ கெஸ்ட் ஹவுஸோ எல்லாம் கிடைக்காது. ஆனால் அங்கே ஒரு தர்மசத்திரம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தோட போய் அந்த இடத்துல தங்கிக்கலாம். அர்ஜுன் அந்த மனுஷங்கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி அப்போதான் பின்னாடி நின்றுட்டு இருந்த தன்னுடைய நண்பர் ஆரியன் குரல் கொடுத்தாரு. என்னாச்சுடா, என்ன ப்ராப்ளம் ஆச்சு? சரி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அர்ஜுன் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. அந்த இடத்துல ஆரியன் நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் இவரை கேள்வி பார்வையில் பார்த்துட்டு இருந்தாரு. அர்ஜுன் ஆரியனுக்கு அங்கே நிற்கிற அந்த வித்தியாசமான மனுஷனை காட்டினாரு. ஆனால் அங்கே பார்த்துட்டு அவரோட அதிர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு மனுஷனும் காணோம். என்னாச்சு, யாரை பார்த்துட்டு இருக்க? காருக்கு முன்னாடி ஒரு பயங்கரமாக தெரிகிற ஆள் நின்றுக்கிட்டு இருந்தாரு. நான் பிரேக் அடிச்சிட்டேன், அப்போ அவர் காரோட 2 டயர் பஞ்சராக இருக்குன்னு சொன்னார். அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு ஆரியன் அந்த கார் டயரை பார்த்ததுமே அவரோட மைண்டில் கவலைக்கான ஓட்டம் ஓட ஆரம்பிச்சது. காரோட 2 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு அர்ஜுன், ஆனால் கார் திடீர்னு நின்றுடுச்சு. ஆனால் நாங்கள் எல்லாரும் பார்க்கும்போது நீ காருக்கு வெளியே தனியாக பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் அர்ஜுனோட மனைவி திஷாவும் காரை விட்டு இறங்கி என்ன சொன்னான்னா,
ஆரியன் சொல்றது உண்மைதாங்க. நீங்க இங்க நின்னு தனியா பேசிட்டு இருந்தீங்க. கிராமம் எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுது அர்ஜுன், ஆனா நீ சொல்ற ஆள் எங்க கண்ணுக்கு தெரியலையே. சரி வீடு, இதை பத்தி நம்ம எல்லாரும் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கிராமத்துல தான் தங்கணும் போல. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அந்த கிராமத்துக்குள்ள போய் நின்னாங்க. அங்க ஒரு விசித்திரமான மரண அமைதி அந்த இடத்துல நிலவி இருந்தது. இந்த கிராமத்தை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இந்த கிராமத்துல யாரும் இல்லைன்னு தான் தோணுது. எல்லா பக்கமும் பயங்கரமா பனி மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா வீட்டு கூரைகள்லயும் பனி தான் நிறைஞ்சிருக்கு. நீ என்ன நினைச்ச, கிராமத்து ஜனங்க வெளியே வந்து இந்த நடுராத்திரியில கிரிக்கெட் விளையாடுவாங்களா? அப்பதான் ஆரியனோட பார்வை அந்த கிராமத்தோட டாபா மேல பட்டுச்சு. அவர் பார்த்தபோது அந்த தாபாவுக்கு வெளியில நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அங்க பாருடா, கண்டிப்பா அந்த தாபாவில யாராவது ஆள் இருப்பாங்க. அப்புறம் அங்க நெருப்பும் எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாரும் உடனே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஆரியன், அர்ஜுன், திஷா, நிதியை கூட்டிக்கிட்டு அந்த டாபே கிட்ட போனாங்க. அந்த டாபாவில் ஒரு ஆளு நெருப்பு மூட்டத்தை மூட்டி கையை சூடு பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க எல்லாரும் யாரு? அப்புறம் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட காரு வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, நீங்க யாரு? நான் இந்த கிராமத்தோட தலைவர் சார். கிராமத்தோட பாதுகாப்புக்காக நான் எப்பவும் ராத்திரி இந்த தாபாவில் தான் தங்கிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. கிராமத்து ஹைவேயில் எப்போவாவது எந்த காரோட டயர்னால் பஞ்சர் ஆகும். இங்கே பாருங்க தலைவர், இப்போ இந்த நேரத்தில் யாராவது மெக்கானிக் கிடைப்பாங்களா? நேரம் நடு ராத்திரி ஆயிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் எந்த மெக்கானிக்கும் கிடைக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும்? இங்கே எந்த ஹோட்டலோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ கிடையாது. ஆ, உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக ஒரு சத்திரம் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி ராத்திரி அங்கே போய் தங்கிக்கலாம். முன்னாடி ஒரு சின்னதாக தெரு தெரியுதுல்ல, நீங்கள் அந்த தெருவுக்குள்ளே போங்க. அங்கே உங்களுக்கு அந்த சத்திரம் கண்ணுக்கு தெரியும். தலைவர் சொன்னதும் அவங்க நாலு பேரும் மெல்ல மெல்ல நடந்து அந்த தெருக்குள்ளே போனாங்க. அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளும் ரொம்பவே வெறிச்சோடி இருந்தது. ஏதோ அந்த இடத்துல ரொம்ப வருஷமா யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. அப்பதான் ஆரியனோட பார்வை அந்த தெருவுல இருக்கிற ஒரு பழைய வீடு மேல பட்டுச்சு. அதுக்கு வெளியில என்ன எழுதிருந்ததுன்னா, மக்னா சத்திரம். அது ஏன்னு தெரியல. அந்த சத்திரம் அர்ஜுனுக்கும் ஆரியனுக்கும் ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. விசித்திரமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி இங்க வந்த மாதிரி இருக்கு. சரியா சொல்ற, எனக்கும் அப்படிதானே தோணுது. எது எப்படியோ, சீக்கிரமா உள்ள போங்க. எனக்கு இப்ப ரொம்ப குளிர் எடுக்குது. அவங்க நாலு பேரும் அந்த சத்திரத்துக்குள்ள போனாங்க. அவங்க நாலு பேரும் அதுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. அப்பதான் அந்த சத்திரத்தோட மெயின் டோர் ஒரு வேகமான காத்தோட திடீர்னு மூடிடுச்சு. கதவு திடீர்னு மூடினதுனால அவங்க நாலு பேரும் ரொம்ப மோசமா பயந்துட்டாங்க. இந்த கதவு தானாவே எப்படி மூடிக்குச்சு? நீங்க பயப்படாதீங்க அண்ணி, காத்து ரொம்ப அதிகமா வீசுறதுனால தான் அந்த கதவு அதுவா மூடி இருக்கும். நான் இப்பவே அதை திறக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ஆரியன் அந்த கதவை தன்னோட முழு பலத்தை கொண்டு திறக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த கதவு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஆரியனோட நெத்தில இருந்து வேர்வை துளி கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் திஷாவோட மனசுல சம்பந்தமே இல்லாத ஒரு பயம் தோண ஆரம்பிச்சது. எனக்கு இங்க ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது. அம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். என் மனசும் அப்படிதான் சொல்லுது. இதுக்கு மேலேயும் நாம இந்த இடத்துல இருக்க கூடாது. நிதி இந்த மாதிரிதான் சொன்னா. அப்பதான் யாரோட காலடி சத்தமோ அவங்க நாலு பேரோட காதலையும் விழுந்தது. அப்புறம் நாலு பேரும் பார்த்தாங்க, படிக்கட்டுல இருந்து ஏதோ ஒரு பெண் இறங்கி வந்து அவங்க கிட்ட நெருங்கி வந்தா. கொஞ்ச நேரத்துல அந்த பெண் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்னா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அவங்க எல்லாரோட கண்கள் பயத்திலையும் அதிர்ச்சிலையும் உறைஞ்சி போயிருந்தது. அந்த பெண் வேற யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு அப்படியே திஷா போலவே இருந்தா. யார் நீ? நல்ல பாரு திஷா, நானும் திஷா தான். ஏன் என் முகம் உன் முகத்தை விட வித்தியாசமா இருக்கா? இப்படி சொல்லிட்டு திஷாவோட அந்த முகம் இன்னொரு ஆளோட உருவத்துல அது மாறிடுச்சு. அந்த ஆளை பார்த்துட்டு அர்ஜுன் அப்புறம் ஆரியன் ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சியில பயந்து போய் நின்னாங்க. எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நீ அந்த மக்னா தானே? இது எப்படி நடக்க முடியும்? நீ தான் இறந்து போயிட்டியே. ஆ, நாங்க தானே உன்னை எங்க கையால கொன்னோம். நீங்க சரியா சொன்னீங்க. குறைஞ்சது உங்களுக்கு என் முகமாச்சு ஞாபகம் இருக்கே.
இன்னிலிருந்து 20 வருஷம் முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க. என்னோட மனைவியோட அழகு மேலே உங்கள் ரெண்டு பேருக்கும் தப்பான எண்ணம் இருந்துச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப கொடூரமாக என்னையும் என் மனைவியையும் கொன்னுட்டீங்க. அப்புறம் என்னோட சத்திரத்துக்கு நெருப்பு வச்சு இங்கிருந்து ஓடிட்டீங்க. ஞாபகம் இருக்கா? அர்ஜுனுக்கும் ஆரியனுக்கும் எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்தது. அவங்க ரெண்டு பேரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே சத்திரத்தில் தான் தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கெட்டு போன பசங்க கூட்டத்தில் இருந்தவங்க. சத்திரத்தோட முதலாளி மக்கனாவோட மனைவி அழக பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தடுமாறிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் மக்கனாவோட மனைவியை பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் மாட்டிப்பாங்களோன்னு பயந்து போய் அவங்க ரெண்டு பேரும் மக்கனா சத்திரத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அங்கேருந்து ஓடிட்டாங்க. இப்போ இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? நிஷாவும் நிதியும் அவங்களோட முழு பலத்தை செலுத்தி அங்கேருந்து ஓடுறதுக்கு தான் இருந்தாங்க. அப்போ அவங்க எப்படி உணர ஆரம்பித்தாங்கன்னா, யாரோ அவங்களுடைய கால்களை பிடிச்சு வச்சிருந்த மாதிரி உணர்ந்தாங்க. அப்போ தான் மக்கனாவோட முகம் திடீர்னு பயங்கரமாக மாறுச்சு. அவனுடைய கண்கள் குரோதத்தில் அப்படியே செவந்து போச்சு. அப்போ தான் திடீர்னு ஒரு சிதறல் ஏற்பட்டு நிதியோட முகம் வெடிச்சு செதறிச்சு. அவன் நம்ம பொண்ணை கொன்னுட்டான் அர்ஜுன். நீ என்னோட மகளை எதுக்காக கொன்ன? என்னோட மக உனக்கு அப்படி என்னதான் தொந்தரவு பண்ணா? இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் தன்னோட உடம்புல இருக்கிற முழு பலத்தை செலுத்தி பார்க்கறதுக்கு பயங்கரமா தெரியற அந்த ஆளுக்கிட்ட ஓடி வந்தான். என்னோட மனைவியையும் நீ இந்த மாதிரி தானே கொன்ன? திடீர்னு திஷாவோட உடம்பு காத்துல பறந்து போய் அங்கே இருந்த கண்ணாடி ஜன்னலில் போய் இடிபட்டுச்சு. திஷா கத்திக்கிட்டே சத்திரத்துக்கு வெளியில் போய் விழுந்தா. திடீர்னு ஒரு பயங்கர வெடிச்சத்தத்தோட அர்ஜுன் ஆரியன் ரெண்டு பேரோட முகமும் செதறி போச்சு. அப்புறம் அந்த இடமே அமைதியாயிடுச்சு. மறுநாள் காலையில் திஷா கண்ணை திறந்து பார்த்தபோது அவளுக்கு பக்கத்தில் கிராமத்து ஜனங்க நிறைய பேர் அவளை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கிராம ஜனங்களில் தலைவரும் இருந்தார். அவரை தான் அவங்க டாபாவில் ராத்திரி பார்த்தாங்க. நீங்கள் யார்? உங்களை பார்த்தா இந்த கிராமம் மாதிரி தெரியல. தலைவர் ஐயா, நேற்று ராத்திரி நாங்கள் குடும்பத்தோடு வந்தபோது நீங்கள் தானே எங்ககிட்ட பேசுனீங்க. அப்புறம் நீங்கள் தானே எங்களை இந்த சத்திரத்துக்குள்ளே போக சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்களே என்ன யாருன்னு கேட்குறீங்களே. நீங்கள் எதுக்காக அந்த சத்திரத்துக்குள்ளே அனுப்பினீங்க? அங்கே மக்கனாவோட ஆத்மாவும் ஒரு பேயும் இருக்கு. அவன் என் கண்ணுக்கு முன்னாடியே என் பொண்ணை கொன்னுட்டா. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்ப உங்களை பார்த்தேன்? அதாங்க எதிர்க்க அந்த டாபாவுக்கு முன்னாடி. நல்லா கவனமா பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு எந்த டாபா கண்ணுக்கு தெரியுது? திஷா அந்த இடத்தை திரும்பி பார்த்தபோது அந்த இடத்துல டாபா இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. அந்த சத்திரம் 20 வருஷமா மூடிதான் இருக்குமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சத்திரத்தில் மக்கனான்னு பேருள்ள ஒரு ஆள் இருந்தான். அவனோட மனைவி கூட சேர்ந்து அந்த சத்திரத்தை நடத்தினான். எல்லாரும் சொல்லுவாங்க மக்கனாவோட மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். ஒரு நாள் திடீர்னு அந்த சத்திரத்தில் தீ பிடிச்சிடுச்சு. மக்கனாவும் அவனோட மனைவியும் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. அவங்களோட எலும்பு கூட கிடைக்கவே இல்லை. அப்போலேருந்து கிராமத்து ஜனங்க அந்த சத்திரத்துக்கு பக்கத்தில் போகக்கூட ரொம்பவே பயப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போவும் மக்கனாவும் அவனோட மனைவியும் அந்த சத்திரத்துக்கு பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. தலைவர் சொன்னதை கேட்டுட்டு திஷா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளோட புருஷனும் புருஷனோட நண்பனும் செஞ்ச தப்பு இன்னைக்கு மக்கனா அவளோட பொண்ணையும் அவளுடைய புருஷனையும் கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிட்டான்.